to my channel Sriram Tailoring. நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன தெரியுமாங்க பார்க்க போறோம் சூப்பரா neck model தான். இது வந்து கொஞ்சம் கூட செலவே இல்லாம உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. சரி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் நம்ம எப்படி மாடல் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணலாம் பாப்போம். இது வந்து மாடலிங் வந்து ரொம்பவே கிடையாதுங்க, சிம்பிளா ரொம்ப சிம்பிளா இத யாரனாலும் வச்சுக்கலாம் பாத்துக்கோங்க. இது தையல் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க தான் வைக்கணும் இல்ல, புதுசா பழகுறவங்க கூட இந்த மாடலை வச்சுக்கலாம். சரிங்க இப்ப நம்ம மாடல் எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போம். இது வந்து சட்டையோட துணி, இது வந்து லைனிங் துணி, இதில் தான் நம்ம மாடல் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம கழுத்து வெட்டிக்கலாம். கழுத்து எப்பவும் போல் நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ கழுத்து இடைவெளியை மார்க் பண்ணிக்கிடுவோம். 2.5 வச்சுக்கலாம், 2.5 வச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். மார்க் பண்ணியாச்சு. கழுத்து இறக்கம் வந்து நார்மலாக ஒரு 8 இன்ச்சு இதை கனெக்ட் பண்ணி போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி மேலே எவ்வளோ குறிச்சிருக்கோமோ அதே அளவு தான் கீழேயும். இப்போ இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அழகாக வெட்டி விட்டுடலாம். ரவுண்ட் நெக்காகவே வெட்டி விட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம வெட்டி விட்டுருவோம். வெட்டி விட்டாச்சு. இப்போ நான் சேலையோட துணியை விரிச்சிருக்கேன். இப்போ சட்டையோட துணி லைனிங் துணியோட இதை விரிச்சிருக்கேன் லைனிங் துணியை. இப்போ என்ன பண்ணிடலான்னா எப்பவும் மாதிரி நம்ம வட்டக்கழுத்தை அடித்து திருப்பிடலாம். இதை இப்போ நம்ம தச்சு விட்டாச்சு. இதை நம்ம அழகாக வெட்டி விட்டுடலாம். வெட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பி ஒரு அடி அடித்து சுற்றி ஒரு அடி அடிச்சுக்கலாம். இதை அப்படியே திருப்பி ஒரு பதிப்படி அடிச்சுக்கலாம். நான் பேக் பீஸை அடித்து திருப்பி ஃபுல்லாக சிலம்பலை ஃபுல்லாக வெட்டி தூர எடுத்துட்டேன். இப்போ இதை தூர எடுத்து வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலான்னா இது வந்து சேலையோட துணி, சேலையில் உள்ள துணியில் தான் நம்ம மாடல் வைக்க போகிறோம். ஒரு ஸ்கேல் அளவு எடுத்திருக்கேன். ஸ்கேல் அளவு எடுத்து ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். அப்படி தொடர்ந்து கோடு போட்டு நீட்டாக வெட்டிடுறேன். வெட்டி ஓரமாக மடித்து அடித்து திருப்பி நாட் மாதிரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி நிறையா பீஸ் எடுத்துக்கோங்க. இதை எப்படி வச்சு தைக்கணும். தச்சாச்சு. இப்ப இதை என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, இத வந்து அப்படியே நம்ம ஊசியை வச்சு அப்படியே திருப்பிட வேண்டியதுதான்.
ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நம்மளுக்கு திருப்பதிக்கு உள்ள விடத்தடிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் துணி வந்து உள்ள போயிட்டுனா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் திருப்புறதுக்கு. அப்படி நாட்டை வெளியில எடுத்துருங்க, பொறுமையாடுங்க. எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம நிறைய பீஸை வெட்டி அடித்து திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு இதை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை இப்போ நான் வெட்டி துரு எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பீஸில் பேக் பீஸில் இங்கேருந்து இதை ரெண்டாக இப்படி மடித்து வச்சு இதில் வச்சு தைக்க போகிறேன். தைச்சிடலாமா? இப்படியே வச்சு ஒன்று போல் வச்சு தைச்சி விட்டுருவேன். அப்படியே அடுக்கடுக்காக வச்சு தைச்சிடலாம். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு அப்படி தொடர்ந்தால ரெண்டா அப்படி மடக்கி வச்சு இங்க பாருங்க. அப்படி தொடர்ந்தால இந்த ரவுண்டை ஃபுல்லா நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி கழுத்தை சுத்தி வச்சாச்சு. இதுல வந்து கொஞ்சம் இங்க பாருங்க, இப்படி தும்பு மாதிரி தெரியுதா? இதை வந்து நம்ம தட்டி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே உள்ள துணியில் படாம அப்படி பொறுமையாக வெட்டி விடுங்க. இப்போ இதை சுற்றி வெட்டி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இதே மாதிரி ஒரு நாட் வச்சுருக்கேன், அதில் ஊக்கு வச்சு பாருங்கள். இது உள்ள அப்படியே கொடுத்து அப்படியே வரிசையாக எடுத்துடலாம். அப்படி தொடர்ந்தாலும் கொடுங்க. இப்போ இந்த நாட்டை உள்ள கொடுத்தாச்சு. இப்போ நல்லா இப்படி இந்த சைடு இழுத்து விட்டுக்கிட்டு இப்போ இன்னொரு நாட் வச்சிருக்கேன், அதை வந்து இங்கிருங்க இப்படி வச்சு இந்த ஓரத்துலையும் இந்த ஓரத்துலையும் தைக்கணும். இப்போ நான் இந்த ஓரத்துல தைச்சிருக்கேன், இப்போ இந்த ஓரத்துல தைக்கணும். இந்த ஓரத்துல தைச்சிருக்கேன், இப்போ இந்த ஓரத்துல அப்படியே டேன் பண்ணி இப்போ இதை தச்சு விட்டாச்சு. இப்போ பார்க்க நல்லா இருக்கு. இங்கிருங்க கயிறு நல்லா இந்த சைடு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க, அப்போதான் பார்க்க நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் வந்து நம்ம ஒரு குட்டி பூ டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். லேசாக மார்க் பண்ணி ஒரு சைஸுக்கு பண்ணிடலாம். இப்போ இதை வந்து இப்படி வச்சிங்கன்னாக்கி நம்மளுக்கு அதில் உள்ள அச்சு தடம் அப்படியே விழுந்துடும் இந்த பக்கம்.
இப்போ நம்ம தட்டினதுக்கு அப்புறம் அப்படியே இதில் உள்ள அச்சுதான் இதில் விழுந்திருக்கு. நம்மளுக்கு வீடியோவில் பார்க்க தெரியாது, நம்ம தைச்ச பிறகு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடும் தைக்கும் போது. இப்போ இதே மாதிரி ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருங்க இது வச்சுருக்கேன், அப்படி சேர்ந்தாலும் நம்ம மேலே அடிச்சு விட்டுருலாம். எந்த பக்கம் முக்கு திரும்புதோ அந்த பக்கம் ஒரு சுருக்கு வச்சு தைக்க ஆரம்பிச்சாக்கி மட்டும்தான் அந்த சைடு நம்மளுக்கு நீட்னஸ் கிடைக்கும், இல்லைன்னா நீட்னஸ் கிடைக்காது. அப்படியே பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இந்த பக்கம் தைச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் டர்ன் பண்ணி தைச்சிட்டு வரேன். போறேன் தச்சாச்சு, ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கா, நல்லா வந்துட்டு பார்க்க நல்லா அழகாக நீட்டாகவும் இருக்குது, ரொம்ப கஜ கஜன்னு இல்லாமல் சூப்பராக இருக்குது. இப்போ இதில் மட்டும் ஒரு சிம்பிளாக ஒரு பூ வச்சுக்கிடுவோம். ஒரு கயிறு எடுத்து வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள், இதை வந்து ஒரு மடக்கு மடக்கி இதை இப்படி வச்சு சேர்த்து வச்சு நம்ம தச்சு விட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த உரத்துலையும் தச்சு விட்டுக்கலாம். தச்சாச்சு, இதை அப்படியே திருப்பி எடுப்போம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பொடிசா இருங்க. இப்போ இதில் நடுச்சல் வச்சு நம்ம தச்சுக்கலாம். இப்போ நம்ம தச்சாச்சு, இருங்க இதில் வச்சு ரெண்டடி அடிச்சிடலாம். தச்சு விட்டாச்சு, இப்போ ரொம்ப சூப்பர் ஆயிட்டு. இப்போ இதில் ஒரே ஒரு பட்டன் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நான் ஊசியில் நூலை கோர்த்து வச்சுருக்கேன், ஒரு பட்டனும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சென்டரில் வச்சுக்கிட்டு இப்போ கீழ் பக்கமாக நம்ம ஊசியை குத்திக்கிட்டு இங்கிருங்க எடுத்து இது உள்ளே குத்தி எடுத்துக்கிட்டோம். மறுபடியும் இதை சென்டரில் குத்துதோம். குத்தினோடனே பட்டன் நேராக நிற்கும். மறுபடியும் கீழேருந்து குத்துதோம். மறுபடியும் இந்த கேப்பில் குத்துதோம்.
அப்படியே ரெண்டு மூணு டைம் எடுத்தீங்கன்னா பட்டன் நல்லா திக்கா நின்னுக்கிடும். இப்போ அஞ்சாறு குத்து குத்தியாச்சு. இப்போ உள் பக்கமாக நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். ரெண்டு மூணு முடிச்சா போட்டுக்கிட்டக்கி நம்மளுக்கு திருந்து வராது. அவ்வளோதான், நல்லா நீட்டாக இருக்கா, சூப்பராக இருக்கா. ப்ளவுஸ் ரொம்ப சீக்கிரமாக செலவே இல்லாமல் சூப்பராக தைச்சாச்சு. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தானே இருந்தது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய்.